வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. தேனி மாவட்டம் கும்பகரை அருவியில் 8 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். பாலாஜி, சுற்றுலா பயணிகளின் வருகை எப்படி இருக்கிறது அங்கு விவரங்கள்? அமிர்த், தேனி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பார்த்தோன்னா பலத்த கனமழை பெய்தது. வானிலை ஆய்வு மையமும் தேனி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த சூழலில் மாவட்ட நிர்வாகம் பார்த்தோம்னா நீர்நிலையில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டதை அறிவித்துட்டாங்க. இதனை அடுத்து பார்த்தோம்னா கடந்த 19ஆம் தேதி வந்து வனத்துறையினர் வந்து கும்பகரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்திருந்தாங்க. எதுக்கு இந்த தடைன்னு பார்த்தோம்னா சமீபத்தில் பார்த்தோம்னா குற்றால அருவியில குளிக்க சென்ற சிறுவன் வந்து வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்ட இந்த சம்பவத்தின் எதிரொலியின் காரணமாக வந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடந்த 19ஆம் தேதி வந்து கும்பகரை அருவியில குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது வந்து அருவிக்கு வரும் நீர் வந்து சீரான நிலையில இருப்பதால் 8 நாட்களுக்கு பின்பு தற்போது வந்து மீண்டும் வந்து இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்திருக்காங்க. இதனை அடுத்து பார்த்தோம்னா பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இன்று அதிகாலை முதலே கும்பகரை அருவியில குளித்து மகிழ்றாங்க. அதாவது அருவியில வந்து அதிக அளவு நீர் வந்த போதிலுமே வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஏதுவாக இருப்பதால் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் தற்போது கும்பகரை அருவியில குளிச்சுட்டு வர்றாங்க. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.